என்ன ப்ரோ நீங்க மட்டும் வரீங்க இன்டர்வியூக்கு? சாரி ப்ரோ பார்க்கல. நான் போன மாதிரி என் காலுக்குள்ள போடா. அமுக டுமுக அமால் டுமால், அமுக டுமுக அமால் டுமால், அமுக டுமுக உலகம் உருண்டை வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு வணக்கம். நான் தான் உங்கள் மாகி ரஞ்சு. இப்போ யாரை இன்டர்வியூ எடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர் தான் நம்ம வந்து இன்டர்வியூ எடுக்க போகிறோம். ஸோ நான் பேசுறதை விட அவரே வந்து பேச வச்சு நம்ம பார்ப்போம். ஸோ கூப்பிடுவோம் அவரை. வாங்க ப்ரோ. எங்கடா இன்டர்வியூ எடுக்கிறோங்க ப்ரோ? மேலே பாருங்க. வாங்க ப்ரோ. ஃப்ரேம் வித் ஃபேம், இவரை தான் நம்ம இன்றைக்கி வந்து இன்டர்வியூ எடுக்க போகிறோம். ஸோ இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வர கானா சாங்லலாம் இவர் வந்து டான்ஸ் ஃபுல்லாகவே ஃபன் காமெடி எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க அவரேக்கிட்ட கேட்டுருவோம். ப்ரோ ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. உங்கள் நேம் ப்ரோ? பூமிநாதன் ப்ரோ. என்னோடய ஏஜ் என்ன ப்ரோ? எனக்கு வந்து ஏஜ் வந்து 23 ப்ரோ. 23. 23. ஓகே. நான் படிச்சிருக்கீங்க பிகாம் படிச்சிருக்கோம் ப்ரோ. பிகாம் படிச்சிருக்கீங்களா? ஓகே பூமிநாதன், உங்கள் ஊரை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? நீங்கள் எந்த ஊர்? நான் வந்து கவர்பேட்டிலேருந்து ஒரு ஊர் திடீர்நகர். திடீர்நகர் சொல்லிட்டு சின்ன கிராமம் ப்ரோ. திடீர்நகர். திடீர்நகர். சரி ஓகே. ஏன் ப்ரோ சரி கிராமம் ப்ரோ? ஓகே ஓகே. கிராமம் புனிதமான காற்று வரும். எப்படி சொல்ல, இயற்கையை சுவாசிக்க முடியும். நிறைய நிறைய விஷயம் தெரியும். சரி சரி ப்ரோ. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன எங்கள் ஊர்லேயே ஒரு ஸ்கூலில் 1வது சேர்ந்தேன். ஃபஸ்ட் கிளாஸ், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்ந்தேன். ஓகே ஓகே. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்ந்து 10th வரைக்கும் படிச்சேன் ப்ரோ. ஓகே. அம்மா தான், அப்போல்லாம் நான் சரியாக நட மாட்டேன் ப்ரோ. சரி சரி. நான் சரியாக நட மாட்டேன். அம்மா தான் கூட்டின்னு போயிட்டு திரும்ப எத்தனை வந்து விடுவாங்க. வீட்டில் போயிட்டு கரெக்டாக வந்து 9th 8th வரைக்கும் அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. சரி. அதுக்கப்புறம் தான் அப்படி இப்படியே நடக்க ஆரம்பித்தேன். நடக்க ஆரம்பித்து நானே போயிட்டு நானே தனியாக போயிட்டு வருவேன். சூப்பர் 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 ப்ரோ. ஓகே ப்ரோ. +1 +2 எங்கே படிச்சிங்க? +1 +2 10th வரையும் எங்கள் ஊர்லேயே முடிச்சுட்டு. ஓகே. கவர்பேட்டை இங்கே தான், கவர்பேட்டை பக்கத்தில். சரி ஓகே. அங்கே நம்ம ஊர் பக்கத்தில் ப்ரோ, நம்ம கிராமம் பக்கத்தில் தான். அங்கே +1 +2 படித்தேன் ப்ரோ. பஸ்ஸில் தான் போயிட்டு ரொம்ப ரொம்ப ஃபுல்லாக வரும் ப்ரோ. பஸ் ரஷ்ஷாக வரும். ஓகே. யாருமே முடியாது ப்ரோ. தள்ளி என்னை தள்ளி விட்டுருவாங்க. கீழெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன் ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. ப்ரோ இப்போது நீங்கள் பஸ்ஸில்லாம் போகிறீங்களே, இப்போ பஸ்ஸில்லாம் போகும்போது இப்போ நார்மலாக பர்சனெல்லாம் வந்து ஓடி போய் ஏறிடுவாங்க, நீங்களாம் எப்படி ப்ரோ அதை பற்றி? கண்டிப்பாக சத்தியமாக போக முடியாது ப்ரோ. ரொம்ப கஷ்டம்தான் ப்ரோ. ஓகே. ரொம்ப கஷ்டம்தான். பஸ் வந்து எப்பயுமே ரஷ்ஷாக வரும். சரி சரி. ரஷ்ஷாக வரும் ப்ரோ. ஓடியெல்லாம் போயிட்டு ஏற முடியாது. சில நேரத்தில் எக்ஸாம் வந்து நான் எக்ஸாம் ஸ்கூல் போகாமே நான் இல்லையே பஸ்ஸால் நான் வந்து நிறைய எக்ஸாம் ஃபெயில் ஆகி படிச்சிருக்கேன் ப்ரோ. பஸ் மூலயமாவே. ஓகே ஓகே. பஸ்ஸு கிடைக்காத சமயத்தில். ஓகே ஓகே ப்ரோ. இப்போ காலேஜ் படித்தேன்னு சொன்னீங்களே, எந்த காலேஜ் படிச்சீங்க நீங்கள்? இல்லை பொன்னேரி ஒரு கவர்மெண்ட் காலேஜில் படித்தேன் ப்ரோ. எல்என்ஜி கவர்மெண்ட் காலேஜ். சூப்பர் சூப்பர் ப்ரோ. காலேஜ்லலாம் எப்படி இருந்தது? காலேஜ் லைஃப்பை பற்றி சொல்கிறீங்களா? காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும் போது எல்லோரும் ஒன்று கிண்டலாக பார்த்தாங்க ப்ரோ. எல்லாருமே பொண்ணுங்கள்லேருந்து பசங்கலேருந்து எல்லாருமே கிண்டலாக பார்த்தோம். நீங்கள் நடந்து போகும்போது யாராவது அவன் குள்ளமாக அப்படி வரானே, குள்ளமாக வரானே, அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு சீப்பாக பார்த்தாங்க ப்ரோ. ஒரு ஃபஸ்ட் இயர் வரைக்கும் அப்படி இப்படி எனக்கே விருப்பம் இல்லாமல் போனேன் ப்ரோ காலேஜுக்கு. அப்புறம் செகண்ட் இயர் போனேன். செகண்ட் இயரில் வந்து ஒரு பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணாங்க காலேஜில். சரிங்க ப்ரோ. இது மாதிரி பிரின்ஸிபல் அனுப்பி சார் எனக்கு டான்ஸ் பண்ணுவேன் சார், டான்ஸ்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சார் எனக்கு. டான்ஸ் விளாடுவீங்களா? டான்ஸ் விளாடும் ப்ரோ. டான்ஸ் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சார். ஓகே ஓகே. நான் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்து சின்னதாக ஒரு டான்ஸ் எனக்கு பண்ணுறேன் ப்ரோ. ஓகே ஓகே. சார்கிட்ட பர்மிஷன் கேட்டு நான் பண்ணேன் ப்ரோ. சரி ப்ரோ. பண்ணேன். அது பண்ணதுக்கப்புறமா தெரியுது
எனக்கு பாலிரானா ப்ரோ கெட்ட செட்டனா எப்பவும் என் பின்னாடி ஒரு 10 பேர் பசங்க எப்பவுமே இருப்பாங்க ப்ரோ ஓ பாடிகார்ட் பாடிகார்ட் 10 பேர் எப்பவுமே இருப்பாங்க சில நேரத்துல பொண்ணுங்களலாம் கலாய்ப்பும் ப்ரோ நீ கலாய்ப்பீங்களா கலாய்ப்பேன் பயங்கரமா கலாய்ப்பேன் சூப்பர் சூப்பர் ப்ரோ சாலை புட்டி வளைப்பேன் ஏ என்ன ப்ரோ உன் பேர் என்ன உன் பேர் என்ன கேட்பேன் உங்களை அவங்க எதுவும் திட்ட மாட்டாங்களா அடிக்க மாட்டாங்களா எப்படி கொஞ்சம் ப்ரோ கண்ணத்தை குச்சி கி சூப்பர் சூப்பர் ப்ரோ கொஞ்சம் ப்ரோ நல்லா சமா ஜாலியா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டீங்க மூணு வருஷம் அப்படியே இப்போ நான் ப்ரோ பண்றீங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் தான் ப்ரோ ரொம்ப கஷ்டப்பட்டேன் எனக்கு வந்து காலேஜ் போறதுக்கு புடியல ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர்ல எனக்கு வந்து பிரின்சிபல் தான் ஒரு வாய்ப்பு தந்தாரு இந்த மாதிரி டான்ஸ் நீ பண்ணுப்பா சூப்பர் 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 அவரு அவருக்கு வந்து நான் இந்த நேரத்துல வந்து நான் ஒரு நன்றி சொல்லிறேன் சூப்பர் 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 இப்போ என்ன ப்ரோ பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ ப்ரோ இப்போ வந்து சும்மா அப்படியே டான்ஸ் ப்ரோக்ராம் சின்ன சின்ன ப்ரோக்ராம் அப்புறம் வந்து கானா கானா ஹரிஸ் அவங்கலாம் தெரியும் ப்ரோ ஓ கானா கானா பிகாம் படிச்சுட்டு நீங்கள் எப்படி ப்ரோ இந்த கானா ஃபீல்டில் வந்தீங்க அதான் காலேஜ் மூலயமா ஃப்ரெண்டு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணார் ப்ரோ ஸோ அவர் பேர் வந்து வருண் பாலா ஓ வருண் பாலா வருண் பாலா ஃபஸ்ட்டு நான் வந்து ஹரிஸ் ப்ரோ அவர் தான் இன்டர்வியூ கொடுத்தாரு அப்படிங்களா வருண் பாலா தான் ஹரிஸ் ப்ரோ கிட்ட இன்டர்வியூ கொடுத்தாரு ஹரிஸ் ஹரிஸ் ப்ரோ ஒரு சாங்கு கிராம சாங் வந்து பண்ணார் அந்த சாங்கில் எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு ப்ரோ சூப்பர் சூப்பர் அந்த சாங் பண்ணால் ஃபஸ்ட் ஃபஸ்ட் அந்த சாங் பண்ணால் அந்த ட்ராங் அந்த சாங் வந்து ட்ரெண்டிங் ஆச்சு ட்ரெண்டிங் ஆனதால நிறைய பேர் அவன் பிரபா அண்ணன் தீனா அண்ணன் அப்புறம் கானா டொக்கமா மணி ஓகே ஓகே அவங்களெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ப்ரோ தெரிஞ்சுக்கணும் அப்படியே நான் இப்போ ஃபுல்லாக இப்போ ஃபுல்லாகவே கானா ஃபீல்ல போயிட்டீங்க கானா ஃபீல்ல டான்ஸ் கானா இந்த மாதிரி கானா அந்த மாதிரி ஓகே ஓகே உங்க வீட்டில் மொத்தம் எத்தனை பேர் ப்ரோ மூணு ப்ரோ ப்ரோ மூணு பேர் மூணு பேர் ஓகே அண்ணன் நான் தங்கச்சி ஓகே ப்ரோ அப்பா இறந்துட்டாரு சின்ன வயசுல அப்பா வந்து இறந்துட்டாரு சரி ஓகே ஓகே ட்ரிங்க்ஸ் பண்ணுவார் ட்ரிங்க்ஸ் பண்ணதெல்லாம் அது உடம்பு இல்லாமல் இறந்துட்டாங்க அம்மா தான் ப்ரோ அம்மா தான் நம்ம என்னை எங்களை வந்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க படிக்க வச்சு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தாங்க ஓகே ஓகே இப்போது நீங்கள் கானா ஃபீல்டில் இருக்கீங்க இப்போ வேலைகள்லாம் வந்து வீட்டில் எப்படி ப்ரோ வேலைகள்லாம் யார் போகிறா வேலைகள்லாம் அண்ணன் தான் ப்ரோ போகிறாங்க அண்ணன் போகிறான் அம்மா போகிறாங்க தங்கச்சிக்கு மேரேஜ் பண்ணிட்டோம் தங்கச்சி வந்து ஊரில் இருக்கு நான் வந்து இதுதான் ப்ரோ எங்கள் வாக்கிய சொல்றாங்க அப்படி அப்படி நம்ம மனசார்த்தது சொல்கிறேன் சொல்லுவாங்க நான் ஃபோன் பண்ணுறேன் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஃபோனும் பண்ண மாட்டாங்க அந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாங்க புரியுது புரியுது அதனால் ரொம்ப இது கஷ்டமாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓகே ப்ரோ உங்களுக்கு ஒரு கனவு இருக்கும்ல நம்ம இப்படி தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனவை பற்றி நான் கேட்குறேன் என் கனவுன்னா எப்படி சொல்கிறது மூவியில் மூவியில் அஜித் சாரு தலை சாரு அவர் மூவிலலாம் எனக்கு வந்து ஆக்ட் பண்ணோம் அவர் அவர் கூடலாம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ப்ரோ கனவு நல்லா சாதிக்கணும் பெரியால வரணும் நம்மளும் பெரியால வரணும்னு சொல்லிட்டு ஒரு கனவு கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு பெரியால வருவீங்க இது வரைக்கும் உங்களுக்கு வந்து கானா ஃபீல்டில் நிறைய சான்ஸ் வந்திருக்கு நீங்கள் எதிர்பார்த்துக்க மாட்டீங்க காலேஜ் படிக்கும்போது நம்ம கானா ஃபீல்டில் வந்து இந்த மாதிரி பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கானா ஃபீல்டில் பண்ணுறீங்க நெக்ஸ்ட்டு மூவியில் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க இப்போ கானா ஃபீல்டெலாம் போயிட்டுருக்கேன் ப்ரோ உங்களுக்கு சினிமாவில் ஏதாவது வாய்ப்பு வந்திருக்கா யாராச்சும் கூப்பிட்ருக்காங்களா இல்லை ப்ரோ இது வரைக்கும் வரல ப்ரோ நானும் நிறையா ஏஎம் ஸ்டுடியோ அங்கெல்லாம் போய் பார்த்துட்டேன் ஓகே ஓகே சும்மா நம்பர்லாம் வாங்கிப்பாங்க சொல்கிறேன்னு சொல்லுவாங்க ப்ரோ பேர் சொல்கிறேன்னு சொல்லுவாங்க நீங்கள் நீ உன் தரமான கண்டிப்பாக உனக்கு வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரோ அதுக்கப்புறம் ஃபோனும் பண்ண மாட்டாங்க எதுவும் வேஸ்ட் தான் ப்ரோ அதெல்லாம் நான் நிறையா சுற்றிட்டேன் ப்ரோ சென்னையெல்லாம் நிறையா சுற்றிட்டேன் நிறைய பேரை பார்த்தேன் ஒன்றும் வேலைக்கு ஆகல ப்ரோ அந்த கடவுளை பார்த்து எதனா வை காட்டினாருன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக உங்கள் நல்ல மனசுக்கு நல்லபடி நடக்கும் நீங்கள் இந்த அளவுக்கு கானா ஃபீல்டில் வந்துட்டீங்க இன்னும் மேலே மேலே போவீங்க கண்டிப்பாக ஓகே ப்ரோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது கானா ஃபீல்டில் நிறைய கானா சாங்கில் நீங்கள் வரீங்க ஓகேங்களா அப்படி இருக்கும்போது நீங்கள் வெளியெல்லாம் போகும்போது நிறைய பேர் வந்து கேர்ள்ஸு சொன்ன மாதிரி கேர்ள்ஸு பசங்க யாராச்சும் உங்கள் கூட ஃபோட்டோ எடுக்கிறது ஸோ அந்த மாதிரி
நிகழ்வுல நடந்திருக்கா? நடந்துக்கு ப்ரோ. ப்ரோகிராம் போகும்போது, அது ப்ரோகிராம் போகும்போதுலாம் சின்ன சின்ன குட்டி குட்டி ஏ அவர் பாரு அவங்க அரிசனா பாட்டில் வந்திருக்காரு. ஓ ஓகே ஓகே ஓகே. பிரபானா பாட்டில் வந்திருக்காரு. கானன் டொக்கமா வண்ணா பாட்டில் வந்திருக்காரு. சூப்பர் சூப்பர். போட்டோ போட்டோ எடுக்கலாமா? போட்டோ எடுக்கலாமா வானான்னு சொல்லிட்டு அந்த 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 நேரத்தில் வந்து ஒரு சந்தோஷமா இருக்கும் ப்ரோ. சூப்பர் 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 ப்ரோ. எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும் கண்டிப்பா. நம்ம கூட ஒரு போட்டோ எடுக்கிறாங்க, போட்டோ எடுக்கிறாங்கன்னா நம்மளுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும். சூப்பர் சூப்பர். சந்தோஷமான விஷயம் அதெல்லாம். ஓகே ப்ரோ. இதே மாதிரி வந்து நம்ம ஒரு சில இடத்துலாம் போகும்போது உங்களை யாராச்சும் கலாய்ச்சிருக்காங்களா? என்னடா இது இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிருக்காங்க? கலாச்சாரம் நிறைய பேர் அசிங்கப்பட்டிருக்காங்க. அசிங்கப்பட்டிருக்காங்க அப்படிங்களா? சரி, அதை பற்றி ஏதாச்சும் சொல்லுங்க ப்ரோ. என் ஊரில் நிறைய பேர் நான் பின்னாடி நிறைய பேர் பேசுவாங்க, ஒரு மாதிரி சீப்பாக பேசுவாங்க. இவங்களாம் இந்த என்னால் சாதிக்க போகிறான், வீட்டுக்கு அந்த ஒரு யூஸ் இல்லை. நான்லாம் சின்ன வயசுல இவனை நான் இருந்தேன், சின்ன வயசில் மருந்து எதனா வச்சு சாவச்சு தருப்பேன். இவங்களாம் எதுக்கு வீட்டுக்கு அந்த ஒரு யூஸ் இல்லை, இவனால் எந்த ஒரு யூஸ் இல்லை. இவனால் நம்ம நம்ம ஊருக்கும் ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லை சொல்லிட்டு நிறையா பசங்க என்னை ஒரு மாதிரி பேசுவாங்க ப்ரோ. பசங்களா பேசுவாங்க, காலேஜ் போகும்போது வரும்போது எங்கேயாச்சும் வெளியில் போகும்போது அது மாதிரிலாம் ஒரு மாதிரி சீப்பாக பேசுவாங்க. நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பாக யாரெல்லாம் உங்களை கேலி பண்ணாங்களோ அவங்க முன்னாடி நீங்கள் கெத்தாக நின்று அவங்களே வந்து உங்கள் கூட ஃபோட்டோ எடுக்கிற அளவுக்கு நீங்கள் வளருவீங்க. எதுக்காகவும் ஃபீல் பண்ணாதீங்க, உங்களோட ஜாப் மட்டும் நீங்கள் பார்த்து போயிட்டே இருங்க. பின்னாடி பற்றி பேசுகிறவங்க ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க ஓகேங்களா ப்ரோ? சொல்லுங்கள் ப்ரோ. என் ஊரில் நிறைய பேர் நான் கேவலமாக நினைக்கிறேன் ப்ரோ. நாங்களாம் எங்களால் முடியாதா, எங்களாம் சாதிக்க முடியாதா, நாங்களாம் பிறல் ஆக முடியாதா ப்ரோ? கண்டிப்பாக ஆகலாம் ப்ரோ. இல்லை ப்ரோ, இந்த குளத்தில் கெட்டவங்களும் இருக்காங்க, நல்லவங்களும் நல்லவங்களும் இருக்காங்க ப்ரோ. ஒரு டிக்டாக்கில் எங்களுக்கு வந்து லைக் போடுறாங்க, ஆனால் நிஜ வாழ்க்கையில் எங்களுக்கு யாருமே லைக் போட மாட்டுறாங்க ப்ரோ. என்ன பண்ணுது ப்ரோ, இந்த சொசைட்டி அது மாதிரி எங்களை பார்க்குது ப்ரோ, சீப்பாக பார்க்குது ப்ரோ. எல்லோருமே ஆனால் எங்களை வந்து ஒரு மாதிரி சீப்பாக பார்க்குறாங்க ப்ரோ. புரியுது புரியுது ப்ரோ. ப்ரோ, காலேஜ் படிக்கும்போது 3 வருஷம் பாடி பண்ணி என் கடையில் நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் ப்ரோ. 3 வருஷம் என்ன ப்ரோ சொல்கிறீங்க? உண்மையாக ப்ரோ. இதோ ப்ரோ ஆம்ஸ்லாம் பாருங்க ப்ரோ. இதோ ப்ரோ, வா இதோ ப்ரோ, எப்படி ஆம்ஸ்டர் சிக்ஸ் பார்க்கலாம், அதை பார்க்கலாம், ஃபுல்லாக பார்க்கலாம். ஆ, பார்க்கலாம் ப்ரோ. மக்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக பார்க்கலாம் ப்ரோ. சரி, ரிமூவ் பண்ணலாமா? ஆ, ரிமூவ் பண்ணலாம் ப்ரோ. சரி, இருங்க, நம்ம வந்து சொல்கிறாரு பாடி பில்டிங் சிக்ஸ் பேக்கெல்லாம் இருக்குன்ட்டு. உள்ளே போய் பார்ப்போம். வாவ் பாருங்க ப்ரோ. என்னங்க சிக்ஸ் பேக் என்னங்க? 1 2 3 4 5 6. வாவ், ஓகே ப்ரோ. ரொம்ப நேரம் வந்து சோகமாகவே போயிட்டுருக்கு, நம்ம எப்படி ஜாலியாக போவோமா? ஆ, போகலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ, லவ் பண்ணியிருக்கீங்களா? ஆ, என்னன்னா ப்ரோ லவ் பண்ணவா? ஜாலியாக வராளுங்க, சிரிக்கிறாளுங்க, பேசுகிறாளுங்க, அவள் தான் ப்ரோ போயிடறாளுங்க ப்ரோ. காமெடிக்காக வந்து பேசுகிறாங்க, காமெடிக்காக வந்து பேசுகிறானுங்க, சும்மா அப்படி ஜாலியாக இருந்துட்டு போயிடறாங்க ப்ரோ எல்லாருமே. ப்ரோ, உங்களுக்கு அந்த ஆசை இருக்கா லவ் பண்ணணும்? லவ் பண்ண இருக்கு ப்ரோ. ஆம்பளை பிறந்த எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்குது ப்ரோ. லவ் பண்ணணும், ஜாலியாக போனோம், ஜாலியாக வரணும், கல்யாணம் பண்ணணும், எல்லாருமே இருக்குது ப்ரோ. ஆசைலாம் இருக்குது, அது இல்லாமலாம் இருக்காது ப்ரோ. எனக்கும் ஆசை இருக்குது, அந்த ஆசைலாம் எனக்கு இருக்குது. மேரேஜ் பண்ணணும், மேரேஜ் பண்ணி நம்மளுக்கு ஒரு குழந்தையோ பொண்ணோ பிறக்கணும்னு இருக்குது ப்ரோ. ஆசைலாம் இருக்குது ப்ரோ, ஆசை இல்லாமலாம் இல்லை, இருக்குது. சூப்பர் 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 ப்ரோ. இது வரைக்கும் ஏதாச்சும் பொண்ணு வந்து உங்ககிட்ட ஐ லவ் யூடான்னு சொல்லியிருக்கா? நான் பொண்ணு பற்றி என்கிட்ட சொன்னதில்லை. நான் நிறைய பொண்ணுங்கிட்ட சொல்லியிருக்கேன் ப்ரோ. நிறைய பேர்கிட்ட ப்ரோ. நிறைய எத்தனை பேர்கிட்ட சொல்லியிருப்பீங்க? ஏதாச்சும் ஒரு பொண்ணு ஓகேடா உன்னை பிடிச்சிருக்க லவ் பண்ணுறேன் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு பதில் வந்துருக்கோம். ஒரு ஃபன்னுக்காக சொல்கிறேன், ஒரு காமெடிக்காக சொல்லியிருக்காங்களா? ஆ, சொல்லியிருக்கேன் ப்ரோ. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நிறைய பேர்லாம் சொல்லியிருக்காங்க. பொண்ணு நிஷான்ட்டு ஒரு பொண்ணு, பேபி உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பேபி, ஐ லவ் யூ பேபி உமா அப்படின்னு சொல்லும். அவள் தான் ஜிம்மா ஜாதி, அவள் தான் உனக்கு அப்படியே பட்டா முச்சல ரொம்ப இருக்குமே. வானத்துல ப்ரோ சிரிக்காதீங்க ப்ரோ, நீங்களா பார்த்து சிரிக்கிறீங்க. இல்லை இல்லை, நான் கேட்குறேன், அதாவது லவ் அந்த மாதிரி ப்ரோ. அப்படியே பட்டாமிச்சல, ஒரு பொண்ணு வந்து நம்மளை லவ் பண்ணி சொல்லிச்சுன்னா அப்படியே பட்டாமிச்சல பறக்கும்ல? ஆ, எனக்கும் பறந்தது ப்ரோ. என்னால் அது நம்மளே ஒரு பொண்ணு லவ் பண்ணுதேன். ஏ ஜாலி, கடைசியில் பார்த்தா ஏ பேபி சும்மா சொன்னேன் பேபி. இன்னும் நிசா நிசா உனக்கு வைக்கிற ஒரு பெசா ஓகேவா? இனிமேல் என் தளபதி நீ வேணாம்னு சொல்லிட்டேன், என் தளபதி சினி ஃபீல்டில் வந்து வேறு லெவலில் போவார் நிசா. கண்டிப்பாக அதுக்காக வெயிட் பண்ணுறோம். நாளைக்கு வந்து நிசா வந்து உங்க கூட போட்டோ எடுப்பாங்க, அந்த லெவல் போறோம் நம்ம. ஓகே, மேரேஜ் ஆச்சு ப்ரோ. நிசா, ஓ நோ, சாரி நிசா.
ஓகே ப்ரோ கானா சாங் எல்லாம் பிடிக்கும்ல உங்களுக்கு ஆமா ப்ரோ கண்டிப்பா கண்டிப்பா சரி ஓகே நம்மளுக்காக ஒரு கானா சாங் பாட முடியுமா உங்களுக்கு பிடிச்ச சாங் ஓகே ப்ரோ சோ இதோ பாருங்க எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் கோசம் ஒரு சாங் பாறேன் ப்ரோ பாடுமா ப்ரோ பாடுங்க பாடுங்க ப்ரோ நம்ப மாட்டே நான் நல்லத சொல்வான் நீ உண்மையாக பழகி பாரு எதையும் செய்வான் சண்டை போட தெரிஞ்ச நமக்கு சாமா எதுக்குடா மச்சான் மேல கையன் மச்சான் வடையன் துளுக்குடா முதுகுல குத்தி பழக்கம் இல்லை நண்பனை பற்றி வந்தேன் சொல்ல ஒரு சொல்ல ஒரு துறை இல்லை உலகம் ஃபுல்லா நண்பன் தானே இருக்கான் ஏய் நண்ப மட்டும்தான்டா நல்லத சொல்வான் நீ உண்மையாக பழகி பாரு எதையும் செய்வான் சண்டை போட தெரிஞ்ச நமக்கு சாமா எதுக்குடா என் மச்சான் மேல கைய மச்சான் மடியன் துடுக்குடா போடுவன் கையும் மாலுப்பா தட்டி விட்டலாம் கவலை இல்லப்பா ஆர பகர பகர பப்பா அல்லேலூயா யேசப்பா பின்னாடி பேசி பழக்கம் இல்லப்பா பாக்கிறதுக்கு டிஆர் மாதிரி இருக்கீங்க டிஆர் மாதிரி நிறைய விஷயம் பண்ணுவீங்களா வாயிலேயே மியூசிக்லாம் போடுங்க ப்ரோ அப்படிங்களா போடுங்க பாப்போம் டும்பா பர டும்பா பா அர டும்பா பர டும்பா பா ஏ டும்பா ஏ டும்பா ஏ டும்பா பர டும்பா பா டா டா ரா நா 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 டா டும்பா அர டும்பா ஓகே எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்த எல்லோருமே வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுறேங்க நம்ம தலைக்கு வந்து இதை சொல்லணும்னு ஆசைப்பட்றப்பல சொல்லுவேன் ஓகே ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ என்னை வர வச்சு இன்ட்ரிவ் பண்ணதே ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ இந்த யூடியூப் சேனலை யார் யார் பார்க்குற டேரக்டர் பார்க்கலாம் அசிஸ்டன்ட் டேரக்டர் பார்க்கலாம் சின்ன சின்ன ஷார்ட்ஃபிலிமே எல்லாம் எனக்கு சான்ஸ் கொடுங்க என் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த முக்கியமாக இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே எல்லோருமே இந்த வீடியோ பார்த்த எல்லோருமே இவரை பற்றி நல்லா தெரிஞ்சிருப்பீங்க கண்டிப்பாக இவருக்கு ஏதாச்சும் சப்போர்ட் பண்ணுன்னா கீழே வந்து நம்பர் போட்டிருப்போம் காண்டாக்ட் பண்ணுங்கள் இவருக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணுவோம் நம்மளால் முடிஞ்சது இவருக்கு வந்து சினி ஃபீல்டில் நடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசையாக உங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பை நீங்கள் பண்ணுங்கள் நாங்களும் பண்ணுவோம் ஓகே ப்ரோ கண்டிப்பாக நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க எப்படி போடுங்க எப்படி போடுங்க தேங்க்யூ ப்ரோ டுமார் தீபாவளியா சூப்பராக போச்சுக்கா தீபாவளி சூப்பராக போச்சு தீபாவளி அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும் யாரும் லைக் பண்ணுங்க அது எது பண்ணுங்க எத்தட்டில் குத்திரம் ஓடி போடு தெரியுமா